தொடர்வது விரைவு செய்திகள். அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் சீனிவாசன் மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சீனிவாசன் காலமானார் என்ற செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். அவரது மறைவு மருத்துவ உலகிற்கு பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்து இரண்டாம் நாளாக 16 மாவட்ட அலுவலர்களுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் மதுரை மண்டலத்திற்குட்பட்ட 10 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து நேற்று ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து இன்று கோவை மண்டலத்திற்குட்பட்ட கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய 4 மாவட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார். இதேபோல் சென்னை மண்டலத்திற்குட்பட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நடைபெறும் திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி கோடம்பாக்கத்திற்கு உட்பட்ட நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறி பழங்கள் விற்பனை செய்யும் தள்ளுவண்டி மற்றும் 3 சக்கர வாகனங்களின் விற்பனையை மாநில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு சிவன் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி சிறப்பு முகாமிற்கு சென்று அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், விருகம்பாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகர ராஜா, சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உடனிருந்தனர். வேளாண் தோட்டக்கலைத்துறை, மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் உள்ளூர் வணிகர்கள் இணைந்து மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட வேண்டும் என மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர், முழு ஊரடங்கு காலத்தில் விதிமுறைகளை மக்கள் முறையாக பின்பற்றவும், நோய் பரவலை தடுக்கவும் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். முன்னதாக நடமாடும் காய்கறி வாகன விற்பனையை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் வழங்கினர். அப்போது பேசிய சட்டத்துறை அமைச்சர், கொரோனா சிகிச்சையை சிறப்பாக அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனைகளில் தேவையான மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு மருத்துவக் குழுக்கள் அமைத்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் 18 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமை கலசப்பாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் பே சூதி சரவணன் தொடங்கி வைத்தார். பின்னர் கடலாடி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் உள்ள மருத்துவர் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்புகளை ஆய்வு செய்த அவர், பழுதடைந்த குடியிருப்புகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவர் கௌதம் ராம், சிவகுமார், வழக்கறிஞர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18 வயது முதல் 45 வயதினருக்கான சிறப்பு முகாம் 58 இடங்களில் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சை மையத்தில் பணிபுரிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் ஆகியோருக்கான பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் கோவிந்த ராவ் வழங்கினார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலம் 35 ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவிகளை தனியார் தொண்டு நிறுவனம் வழங்கின. இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர், இந்த கருவிகளை கொண்டு நோயாளிகளின் உயிரிழப்பை தவிர்க்க முடியும் என குறிப்பிட்டார். தொடர்ந்து மின்வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா இன்று வாகன சோதனையில் ஈடுபட்டார். ஸ்டீஃபன் பேராலய சந்திப்பு, சேரிங் கிராஸ் சந்திப்பு, கமர்ஷியல் சாலை ஆகிய பல்வேறு இடங்களில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஊரடங்கு விதிமுறைகளை மீறி உரிய ஆவணங்கள் இல்லாமல் வருபவர்களுக்கு அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்பினார். மேலும் விதிமுறைகளை மீறுவோர் மீது வாகனங்கள் பறிமுதல் செய்வதோடு குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் ஆட்சியர் எச்சரித்தார். நாளை ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடையே யாஸ் புயல் கரையை கடக்க உள்ளதால் பூரி சென்னை சென்ட்ரல் இடையிலான சிறப்பு ரயில் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் பூரி நகரிலிருந்து வரும் 30 தேதி சென்னைக்கு புறப்படும் இந்த விரைவு ரயில் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.